இப்போ நடக்கிற சிம்டம்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது வியப்பாகவும் இருக்குங்க, கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, June 21 உலகமே அழியுதாங்க அப்படின்ட்டு பவுலோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறார். இதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு ஃபுல்லாகவே இது ரொம்ப வதந்தியாகவும் பேனிக்காகவும் மாறிட்டுருக்கு. எல்லாருடைய பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா அது இடம்பெறுது. இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, உலகம் தோன்றியதுலேருந்து குறிப்பாக இந்த எண்டு 2000 பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வதந்திகள், ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு பயம் உணர்வு, பொய்யான ஒரு தகவலை பரப்புறது, இதெல்லாமே அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 1970-73 இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு மேலே ஸ்கைலாப்புங்கிற ஒரு ராக்கெட் கீழே விழுந்து அழியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, எல்லோரும் காடு வீடு தோட்டம் இதெல்லாம் விற்றுட்டு அவங்கவுங்க சேஃப்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள், ஊரை விட்டு ஊர் போகிறது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் நம்ம ஊர்லேயே நடந்துச்சு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, 2000 பிறக்கும்போது பார்த்திங்கன்னா, எல்லோருடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாமே டெலீட் ஆகிடும், எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது, ராக்கெட்டு ஃப்ளைட்டு இதெல்லாம் போகிற தகவல்கள் எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும், பணம் போட்டிருந்தா கூட பேங்க்கில் இருக்கிறத எல்லாமே நமக்கு காட்டாது அப்படிங்கிறப்ப, என்ன ஏகப்பட்ட வதந்தி, ஏகப்பட்ட பய உணர்வுகள் இதெல்லாம் ரொம்ப பரவிட்டு இருந்துச்சு. ஸோ 2000 அந்த ஆண்டு பிறக்கிற வரைக்கும், நைட்டு 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த வருடம் தொடங்கினுச்சு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, 2003-2005 இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சுனாமி வந்துச்சு. ஸோ 2004 சுனாமி டிசம்பர் மாதம் வந்ததுனால உலகம் அழியுது, படிப்படியாக எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது பைபிளில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2000 உலகம் அழியும் அப்படின்னு சொல்லப்படுறதா சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனாலும் இந்த June 21 ஏன் இப்படி உலகம் அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயன் காலண்டர், அதாவது நம்மளுடைய தமிழர்கள் மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவியல் சிறந்தவர்களாக இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு எகிப்து இந்த மாதிரி தேசங்களில் பார்த்திங்கன்னா, நிறைய பிரமிடுகள், அது பூமிக்கடையில் இப்போல்லாம் புதைப்பொருள் ஆராய்ச்சி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 அதாவது அடியில் வந்து இந்த பிரமிடுகள்லாம் இருக்குங்க. அதாவது நீங்கள் அபோக்லிப்டாஸ் அந்த படத்தை நீங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அவர்கள் வந்து கொஞ்சம் அறிவில் சிறந்தவர்களும், ஞானமாகவும் உடல் பலமும் எல்லாமே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா, உயர்ந்த கோபுரங்கள் இதெல்லாம் கட்டிகிட்ருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வல்லுநர், அதாவது இன்ஜினியர்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தன்மைகள் அவங்களுக்கு ஆக்சுவலாகவே இருந்திருக்குது மைண்டில். ஸோ அதனால தான் உயர்ந்த கோபுரங்கள், பிரமிடுகளில் பலவித அமானுஷ்ய விஷயங்கள்லாம் அதில் அதுக்குள்ளே இருந்திருக்கு. அது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்களும் ஒரு கேலண்டரை, நம்ம இப்போ எப்படி கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் ஒரு கேலண்டர் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அது வந்து மாயன் கேலண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. மாயன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா, ஒரு 13 அதாவது 13 அதிகாரமாக இருக்குங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 இடத்துல தான் மாயன் தோன்றுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உலகம் தோன்றுறது, 4 அத்தியாயத்தில் வந்து இவங்க தோன்றுறாங்க அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5000 இந்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா உலகம் அழியும். ஏன்னா அந்த கேலண்டர் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய அறிவுத்திறன் அவ்வளோதான், அதோடு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்க அது எழுத முற்படலை. அதுக்கு பின்னாடி ஸ்டார்டிங்கில் எழுதுனதோட சரி. ஸோ இப்போ வந்து கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு வருஷம் முடிஞ்சால் அடுத்து தூக்கி போட்டு அடுத்த கேலண்டர் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தான் அவங்க ஒரே அடியாக அவங்க 5000 எழுதி வச்சுட்டாங்க. அது பார்த்திங்கன்னா, நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற கேலண்டர் ரெண்டு வகைங்க, அது ஜூலியன் கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர். இந்த கிரிகோரியன் கேலண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஜூலியன் கேலண்டரில் பார்த்திங்கன்னா, அந்த 5000 அப்படின்னு குறிப்பிடுறது 2020 அப்படின்னு அந்த பவுலோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 2020 அந்த கிரிகோரியன் அந்த அவங்க குறிப்பிட்ட மாயன் கேலண்டர் முடிவடைகிறதுனால உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்களுடைய கணிப்பு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த உலகங்கள் பார்த்திங்கன்னா, எவ்வளவோ இடர்பாடுகளையும், துன்பங்கள், துயரங்களையும், மற்றும் இயற்கை சீற்றங்களையும் எல்லாம் கடந்து தான் வந்திருக்குது இந்த உலகம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னிருந்து அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு இடத்துல வந்து அந்த சில இயற்கை சீற்றங்கள்லாம் அழியும், மறு இடத்துல வந்து அது க்ரோத் ஆகும். இப்படி தான் ஒரு இடப்பெயர்ச்சி, ஊர் விட்டு ஊர் போகிறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பூமியில் இருக்கிற மக்கள் வந்து முழுவதும் அழியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல இது வரைக்கும் சரிங்களா. ஏதோ ஒரு சில இடங்களில் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் அந்த 2020 June 21 சூரிய கிரகணமும் அந்த இடத்துல வர்றதுனால அதுதான் பயம் அதிகமாக இருக்குது. நெட்டில் தான், இன்டர்நெட்டில் தான் இந்த மாதிரி ஒரு வதந்திகள் அதிகமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்க சரிங்களா. மேலும் இந்த பூமிங்கிறது அப்படி தான் இருக்கும், நம்மளும் தான் அப்படி இருப்போம் June 21 மேலேயும் சரிங்களா. நீங்கள் வந்து இது வந்து வதந்தி தான். ஸோ உலகமெல்லாம் எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. இதனால் ஒன்றும் பயமோ பேனிக்கோ அடைய தேவையில்லை சரிங்களா. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லலாம். மாயன் கேலண்டர் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கேலண்டர் அவங்க இருந்தானே எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க இல்லை, அவங்க இனம் அழிஞ்சதுனால அது
அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவல் இருந்தால் ஜஸ்ட் என்டர்டெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளோட நண்பர்களும் இதை கொண்டு போய் சேருங்க. வணக்கம்.